రామాంజనయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మాధత్తరాని తృణాయ మేనే అస్మద్గురోద్భగవతోశ్చదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్తబోధం శ్రయ్యంతదేశిక యతీంద్ర సఠాధిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలిబిలా సద్వాంత విద్మాంసుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శాస్త్రங்கள்ல அனுஷ்டானங்கள் எல்லாம் பற்றி சொல்லும்போது அதுல நியமங்கள் அநேகம் இருக்கும். இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போதே இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் அநேகம் இருக்கும். செய்யலாம்ங்கிறது செய்யறதுக்கு நமக்கு எத்தனை ஊற்றம் இருக்கோ அதே மாதிரி கூடாது அப்படின்னு சொன்னதை விடுறதுக்கும் ஒரு ஊற்றம் தேவை. அந்தந்த நியமத்தோடு கூட அந்தந்த சாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ணாதான் பூர்ணமாக அனுஷ்டிச்சதாகும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு அபசாரமாகும். அகத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதாதி ஹரப்பிரபோ என்று ஜாம் தேசியன் சாடிகிறார் திருவாக்கிட்ட. அகத்தியானாம் கரணம் கிருத்தியா கரணம் அப்படின்னு ரெண்டு அபராதம் இருக்கு. சாஸ்திரத்தில் எது எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்தல் என்பது ஒரு அபசாரம். எது எது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அது சரியாக இருக்கிறது அது ஒரு அபசாரம். இந்த மாதிரி ரெண்டு விதமான அபசாரம் இருக்கு. இது க்ஷமஸ்வ நிகீலம், நான் இந்த மாதிரி என்னென்ன மாற்றி பண்ணியிருக்கேனோ அதையெல்லாம் பொறுத்தொருள் வேணும் என்று பிரார்த்திக்கிறார் அதில். அதனால ஒரு சந்தியாந்திரம் அப்படின்னு எடுத்தாலே இல்லை ஒரு மந்திர ஜபம் அப்படின்னு எடுத்தாலே இது எப்போ செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். மொத்தவுமே செய்யக்கூடாதுங்கிற அம்சமும் ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அடியனில் ஆரம்பிக்கிறேன். இது வச்சுன்னா இப்போ திருநாமங்கள் வந்து இருக்கு. முக்கியமாக சந்தியா காலங்களில் மந்திர ஜபம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. மந்திர ஜபம் செய்யக்கூடாதுன்னா எந்த மந்திர ஜபம் செய்யக்கூடாது? ஒரு மந்திரமே செய்யக்கூடாதா? முதலான விசாரங்களை எல்லாம் சுவாமி தேசியன் செஞ்சு அவருடைய சாரத்தை சொல்றார். ஒரு மூணு திருநாமம் சேர்த்து வச்சு அதனுடைய சாரத்தை அவன் பார்க்க வேண்டியிருக்கு. காயத்ரி ஜபத்தை எப்பவுமே பண்ணணும். திருவஷ்டாட்சர ஜபத்தை சந்தியா காலத்தில் பண்ணணும். காயத்ரி ஜபத்தையும் சந்தியா காலத்தில் பண்ணணும். அப்போ மந்திர ஜபம் செய்யக்கூடாது அப்படின்னா காயத்ரி ஜபம் தவிர திருவஷ்டாட்சரம் மந்திர ஜபம் தவிர வேற ஜபம் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காம். எப்பவுமே கூடாது அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துல இதை செய்ய அப்படின்னு சொன்னால் அது தவிர பாக்கி கூடாதுன்னு அர்த்தம். இது செய்யன்னு சொல்லுறாலோ அது தவிர பாட்டி செய்யக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தமாகும். அதனால அதை வச்சிருந்து சுவாமி தேசிகன் இந்த விஷயத்த சாதிச்சிருக்க அதெல்லாம் நாம் இப்ப பார்த்துருக்கோம். பிரதோஷ காலத்துல காயத்ரி ஜபங்கிறது சுருக்கமாக தான் பண்ணணும், விஸ்தாரமா பண்ணக்கூடாது. மகாபிரதோஷ காலம் பிரதோஷ காலங்கள்ல காயத்ரி ஜபம் தவிர வேற ஜபம் பண்ணக்கூடாது. முதலான விஷயங்கள்லாம் இப்போ பார்த்துட்டு வந்துருக்கோம். இதை தொடர்ந்து இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கிற அப்படின்னால சுவாமி தேசியம் தொடர்ந்து சொல்றார். அதனால திருநாமங்களும் நமக்கு இதே விஷயமா நிறைய இருக்கு. 644வது திருநாமத்திலிருந்து பார்க்கணும்.
ಗಾಯತ್ರಿಯಪತ್ರಿಯಧ್ಯಾತಜಪತನಃ ಮೌನ ಕ್ರಿಯಾ ಸಮಯಾತ ಸಚ್ಚಿದ್ರಸ್ಯ ನಿರಾಸಕಃ ಪ್ರದೋಷ ನರಸಿಂಹಾನ್ಯ ಹರಿದರ್ಶನ ಬಾಧಕಃ ಪ್ರದೋಷ ಕಾಲಾನುಜ್ಞಾತ ಸ್ವಗೃಹಾರ್ಷಾವಲೋಕನಃ ಮಧ್ಯರಾತ್ರ ನಿಷಿದ್ಧ ಸ್ವಗೃಹಾರ್ಷ ಪೂಜನಾದಿತಃ ಮಧ್ಯರಾತ್ರೋಪರಾಧಾದಿ ಕಾಲವರ್ಜ್ಯಾರ್ಚನಾದಿತಃ ಸರ್ವಕಾಲಾಭ್ಯನುಜ್ಞಾತ ಆಸ್ಥಾನಸ್ಥ ಹರಿದರ್ಶನಃ. ಇದುವರೆಗೂ இந்த நியமங்களை எல்லாம் நிறைய சொல்லிட்டு வர நம்ம இப்ப ஒண்ணு ஒன்னா பார்க்க போறோம். 644வது திருநாமத்துல ஆசௌச கால சந்தியாத்திய காயத்ரிய ஜபக்ரியா சாதிக்கிறார். தீர்த்து காலங்களிலே காயத்ரியை தவிர வேறு ஜபக்ரியங்களை கட்டாயம் செய்யக்கூடாது என்று சாதித்தவர் அர்த்தம். தீர்த்துகாலம் அப்படிங்கிறது ஆசௌசம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதாக ரெண்டு விதமா இருக்கு, ஜனன ஆசௌசம் மரண ஆசௌசம் அப்படின்னு. பந்துக்களுடைய மரணத்திலேயோ இல்லை பந்துக்களுக்கு குழந்தை பிறந்தாலோ அப்போ சாஸ்திரத்தில் சொன்னபடி இவ்வளவு பத்து நாளோ மூணு நாளோ அந்த மாதிரி தீர்த்து இருக்கும். அந்த தீர்த்து காலத்தில் பொதுவாக எதையுமே பண்ண மாட்டான். வைத்திக எல்லாமே தீட்டு காலத்தில் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதுல கிருஷ்ணமந்திர கல்பம் அப்படின்னு ஒரு புத்தகத்துல தீட்டு காலங்களில் மந்திரஜபம் செய்யக்கூடாது அப்படின்னு. மந்திரஜபம் செய்யக்கூடாதுன்னா எந்த ஒன்றுமே கூடாதா, காயத்ரி மந்திரஜபம் செய்யக்கூடாதா என்று கேள்வி வரைக்க, எந்த காரணத்தை கொண்டும் காயத்ரி மந்திரஜபம் செய்யாமல் இருக்கக்கூடாது. அதனால தீர்த்த காலத்தில் கூட காயத்ரி ஜபம் உண்டு. சந்தியாவந்தனம் எப்பவுமே விட்டு போகாது. வீட்டில் இருந்தால் கூட சந்தியாவந்தனம் பண்ணணும், வீட்டில் இருந்தால் கூட காயத்ரி ஜபம் பண்ணணும். ஆனால் தீர்த்த காலத்தில் செய்யக்கூடாது அப்படின்னா சந்தியாவந்தனம் தவிர காயத்ரி ஜபம் தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது என்றுதான் அர்த்தம். பொதுவாக தீர்த்த காலங்களில் சந்தியாவந்தனம் தவிர வேற எதுவுமே இருக்காது. பிரம்மயஜ்ஞமோ திருமா திருவாராதனமோ எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே நிஷித்தம். இப்போ சொல்லிட்டு வர விஷயம் ஜபமானபடினால வீட்டில் அஷ்டாஷ்டர ஜபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது. வேற மந்திர ஜபங்கள்லாம் பண்ணலாமான்னா கூடாது. காயத்ரி ஜபம் மாத்திரம் சுருக்கமாக பத்து தடவை மொத்தம் தான் பண்ணலாம். அது விஸ்தாரமாக 108 அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அதுலேயும் சந்தியாவந்தனத்தை சுருக்கி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதனால காயத்ரி ஜபம் தவிர வேற ஜபக்கிரியைகள் செய்யக்கூடாது என்ன அர்த்தம். வீட்டு காலங்களில் மந்திர ஜபமே கூடாதுன்னு பொதுவாக சொல்லியிருந்தா கூட காயத்ரி ஜபத்தையும் விட்டுடக்கூடாது, காயத்ரி ஜபம் பண்ணணும், அது தவிர வேற ஜபம் கூடாது அப்படின்னு தான் அதுக்கு தாற்பயமா. இப்போ இதெல்லாம் மொத்தமாக எடுத்து பார்த்தோம்னா சுவாமி தேசியன் பண்ணியிருக்கிற ஆராய்ச்சி ஒன்று தெரியுது. அதாவது ஸ்ரீ கிருஷ்ண மந்திர கல்பம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்கு. சந்தியா காலங்களிலும் பிரதோஷ காலங்களிலும் தீர்த்து காலங்களிலும் மந்திர ஜபம் கூடாது இன்னொரு வசனம் இருக்கு. இதை வச்சுட்டு பார்த்தா மேலப்பா பார்த்தா சந்தியா காலத்தில் மந்திர ஜபம் கூடாதுன்னா அப்போ எந்த மந்திரமும் சந்தியா இடத்துல பண்ணக்கூடாதுன்னு ஆயிடும். பிரதோஷத்தில் மந்திர ஜபம் கூடாதுன்னா அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஆயிடும். வீட்டு காலத்துலையும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஆயிடும். அதனால எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்ல முடியாது. அதனால சாமி தேசிகன் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து கடைசியில் நிர்ணயம் பண்ற என்ன நிர்ணயம் பண்ற அப்படின்னா காயத்ரி ஜபத்தை எப்பவுமே பண்ணணும். சந்தியா காலமானாலும் பிரதோஷ காலமானாலும் வீட்டு காலமானாலும் காயத்ரி ஜபத்தை விடக்கூடாது, அதை எப்பவுமே பண்ணியாகணும். இது முதல் விஷயம். மற்ற ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது காயத்ரி தவிர வேற மற்ற ஜபம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் வச்சுக்கணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா
சந்தியா காலத்துல அஷ்டாட்சர தவம் பண்ண வேணும் அப்படின்னு பகவானே சாதிச்சிருக்கிற வாக்கியம் உனக்கு. உபய சந்தியை அதிகிட்டாமின்னு ஆரம்பிச்சிருக்கிற வாக்கியம் ரெண்டு சந்தியா காலத்துலயும் நான் காத்துன்னு இருக்கேன், சந்தையை அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன், அஷ்டாட்சர தவம் யார் பண்ணுவா என்ன யார் தவம் பண்ணுவான் காத்துன்னு இருக்கேன்னு பகவானே சொல்லியிருக்க. அதனால சந்தியா காலத்துல திருஷ்டாட்சர தவம் பண்ணலாம் அப்படின்னு ஆச்சு. பகவானே திருவிழப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதுனால பண்ணணும் அப்படிங்கிறது கிடைக்குது. என்னாச்சுங்கிட்டா சந்தியா காலத்துல காயத்ரி தவம் திருவஷ்டாட்சர தவம் தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அடுத்து பிரதோஷ காலத்தை பற்றி பார்க்கட்ட, காயத்ரி தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. தீட்டு காலத்திலையும் காயத்ரி தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. காயத்ரிக்கு எப்படி விசேஷ விதி இருக்கோ அந்த மாதிரி மற்றவர்கள் அந்த மாதிரி விசேஷ விதி கிடையாது. அதாவது காயத்ரி தவம் பண்ணாமல் இருந்தால் அது ரொம்ப மோசம்னு சொல்லியிருக்கா, அப்படிலாம் மற்றவர்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த மாதிரியாக ஒரு வியவஸ்தை வச்சுக்கணும். இது வியவஸ்தப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, தீட்டு காலத்தில் சந்தியாவதத்தில் காயத்ரி தவம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. பிரதோஷ காலத்தில் காயத்ரி தவம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஆனால் சந்தியா காலம் இதெல்லாம் இல்லாத, தீர்த்தமும் இல்லாத, பிரதோஷமும் இல்லாத வர சந்தியா காலத்தில் காயத்ரி தவம் திருவர்காட்ச தவம் எல்லாம் வேற எதுவும் பண்ணக்கூடாது. மற்ற தவங்கள்லாம் பண்ணுறதா இருந்தால் சந்தியாவதத்தை பண்ணி முடிச்சுட்டும் சந்தியா காலம் போனப்புறம் அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறதாக தாத்பரியம் தெரியுது. அடுத்த திருநாமம் அத்யாயா நருக விஷுவாஜபாந்தர. வேதாத்வேதத்துக்கு தகுதியற்ற விஷுவம் முதலிய காலங்களில் வேறு ஜபங்களை அனுமதித்தவர் அர்த்தம். வேதாத்வேதம் பண்றவாளுக்கு அத்தியாய காலம் அனத்தியாய காலம்னு ரெண்டு உண்டு. அத்தியாய காலத்தில் வேதாத்தியம் பண்ண வேண்டிய காலம், அனத்தியாயம் அப்படின்னா வேதாத்தியம் பண்ணக்கூடாது. ஆதி மாதிரி அது அனத்தியாய காலம் பொதுவாக பார்த்தோம்னா சதுர்த்தி அமாவாசியா பிரதமா அஷ்டமி ஒரு பட்சத்தில் நாலு வரும். பிரதமம் ஒன்று, அஷ்டமி ரெண்டு, சதுர்தசி மூணு, அதுக்கப்புறம் அமாவாசையானா அமாவாசை இல்லை பௌர்ணமினா பௌர்ணமி நாலு. ஒரு பக்கத்தில் நாலு, ஒரு மாதத்தில் எட்டு அத்தியாய காலம். அந்த சமயத்தில் வேதம் சந்த சொல்லக்கூடாது, அதாவது கிரகிக்கக்கூடாது. வேதம் ஜபம் அதாவது குரு திரு முதலாளராக மனப்பாடம் பண்ணவும் கூடாது, எந்த விதத்திலும் வேதம் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கான். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரங்கள்லையும் இது பல சாஸ்திரங்கள்லையும் இருக்கு. அதனால இப்பவும் வேதாத்தியம் பண்றவாங்கன்னா இந்த அத்தியாய காலங்களெல்லாம் பார்த்து அதில் தவிர்த்து மற்ற சமயங்கள்ல தான் வேதாத்தியம் பண்ற வழக்கம் இப்பவும். இதுல விசேஷ அத்தியாய காலங்கள் நிறைய இருக்கு. இது பொதுவானது, பொதுவா நாலு உண்டு, ஒரு வருஷத்துக்கு நாலு, ஒரு மாசத்துக்கு எட்டு பொதுவானது. இதை தவிர விசேஷமான அனுத்தியானம், இது ஒரு விசேஷமான ஆளுநர் போல. அது எதுவும் கேட்டா விஷுவங்கள் அயனங்கள் இதெல்லாம் இரண்டு விஷு இருக்கு, துலா விஷுவும் சைத்திர விஷுவும். அயனம் ரெண்டு இருக்கு, தட்சிணாயனம் உத்தராயணம் மாசம் பிறக்கிற சமயம். இது நாளுமே அனுத்தியம். இது தவிர இன்னும் கூட விசேஷமானதுதான் நிறைய சொல்லியிருக்கான். அப்புறம் இந்த அனுத்தியன தினம் என்ன வேதாத்தியனம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. என்ன சந்தேகம்னா மந்திர ஜபம் பண்ணலாமா? ஏன்னா மந்திரமும் வேத மந்திரம் தானே, திருஷ்டாட்சர மந்திரம் அப்படிங்கிறது வேத மந்திரம். அனுத்தியனத்தில் வேதம் சொல்லக்கூடாது அப்படின்னா அப்போ அஷ்டாட்சரம் பண்ணக்கூடாதுன்னு ஆயிடும், அதுவும் வேத மந்திரமான முடியுமானே. அஷ்டாட்சரமும் ஜபமும் பண்ணக்கூடாதுன்னு தானே ஆகும் என்று கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ற, அப்படி இல்லை மந்திர ஜபம் பண்ணலாம். ஏன்னா மந்திரங்கள்லாம் நித்தியம் ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் மந்திரங்கள் இருக்கு, வேத மாதிரி கிடையாது. அதாவது மந்திரமும் வேதமா இருந்தா கூட மந்திரம் விசேஷமா இருக்கும்.
வேதத்திலேயே சில மந்திரங்கள் எடுத்து நித்தியம் ஜபிக்கிறோம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறபடினால காயத்ரி ஜபமோ திரு அஷ்டாட்சர ஜபமோ இதெல்லாம் அனுகிரக காலங்களில் கூட ஜபம் பண்ண வேண்டியதுதான். ரிவவேத அதிகம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் கூட இதில் மந்திர ஜபம் பண்ணலாம். சரிங்களா, அஷ்டாட்சரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அஷ்டாட்சரம் ஜபம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது என்று ஒரு சாஸ்திரம் இருக்கு. இதெல்லாம் சொல்லிவிட்டோம் அப்படின்னால அனத்தியாய காலத்தில் கூட அஷ்டாட்சர ஜபம் வேணும், இல்லாட்டா நம்ம ஆகாரமே பண்ணக்கூடாதுன்னு ஆயிடும். ஆனால் அனத்தியாய காலத்தில் கூடாதுன்னு சொல்லிருக்கேன், என்ன கூடாதுன்னு சொல்றது பொதுவான விதி, இது விசேஷமாக பண்ணலாம் அப்படின்னா. அடுத்த திருநாமம் மௌனக்ரியா சமாஜாத சச்சித்வத்வ நிராசகஹ. மௌனம் அனுஷ்டித்தால் பகவத் சைத்தரியம் விட்டு போக நேரிடுவதை நிரசித்தவர். ரொம்ப அழகான விஷயம் ஒன்று சாதிக்கிறார். இது கூடாது கூடாதுன்னு சொல்றோம் நிறையா, இந்த தினமும் பண்ணக்கூடாது, இங்கே இந்த தினமும் பண்ணக்கூடாதுன்னு ஜபம் பண்றது போய் யாராவது கூடாதுன்னு சொல்லுவாளா? பெருமானை குறித்து ஜபம் பண்றது தானே. அப்போ பகவானை குறித்து மந்திரங்கள் ஜெய மந்திரமோ இல்ல இன்னொரு மந்திரமோ ஏதாவது ஒண்ணு ஜபம் பண்றது போய் கூடாது அப்படின்னு சொன்னால் அது என்ன சாஸ்திரம் புரியலையே? இப்படி சில பேருக்கு சாதாரணமான சந்தேகம் என்ன வரும்? என்ன சமாதானம் கேட்டா, சாஸ்திரம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே பிரதானம். இது மந்திரம் அப்படின்னும், இது பெருமாள் அப்படின்னும், இது பெருமான குறித்த மந்திரம் அப்படின்னும், இந்த மந்திரம் ஜபம் பண்ணா விசேஷம் அப்படின்னும், அப்போ பெருமானுக்கு திருப்தியாய வரப்பான் கொடுப்பார் அப்படின்னும், இதெல்லாம் சொல்றது யாரு? சாஸ்திரம் தான். நம்மளை கண்டுபிடிச்சோம், நாம கண்டுபிடிக்கலையே. பெருமாள் இருக்கிறங்கிறது நமக்கு சொன்னதே சாஸ்திரம் தான். அவருக்கு மந்திரம் இருக்குங்கிறத சொன்னதே சாஸ்திரம் தான். இந்த மந்திர ஜபம் விசேஷமானதுங்கிறத சொல்றதும் சாஸ்திரம் தான். சாஸ்திரம் சொன்னபடினால்தானே எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். அந்த சாஸ்திரம் தான் சில காலங்களில் மந்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ மாத்திரம் சாஸ்திரத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அவ சாஸ்திரத்தை நம்பாதோ எல்லாத்தையும் விட்டுவிடணும். சாஸ்திரத்தை நம்புறது வேண்டியத மாத்திரம் எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம்னு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இருக்கீங்கன்னு இது கொஞ்சம் மோசமானது. இந்த காலத்தில் இது பெரிய பிரச்சனையாக இருக்கு. நான் பெருமாள் விட்டுவங்க பகவானுடைய பரஸ்பரத்தை உட்கொண்டு அவங்ககிட்ட சரணாகி பண்ணணும் முதலானதெல்லாம் உட்கொண்டு பகவான் தான் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் உட்கொண்டு, ஆனால் சாஸ்திர நியமம் அப்படின்னு வரச்ச அது முடியாது. ஏன்னா நான் பெருமாள் கிட்ட பக்தி மணியே இருக்கேன், என்னை எப்படி சாஸ்திரம் தடுக்க முடியும் அப்படிங்கிற இதுதான் சுவாமி தேசியம் பதில் சொல்ற. பெருமாள் இருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சது சாஸ்திரத்தினால தானே. இப்பெல்லாம் சர்வீகிராக பிரமாணம் பெயர் ஜாதிக்கல தர்க்க சாஸ்திரத்துல பெருமாள் இருக்காருங்கிறது நீ எந்த பிரமாணத்தினாலும் தெரிஞ்சிருந்தியோ அதே பிரமாணம் பெருமாளுடைய பூஜைகளை பற்றி என்னென்ன சொல்றதோ எல்லாத்தையும் நம்ம ஒத்துண்டாகும். பூஜையோ அர்ச்சனமோ சாஸ்திரம் சொல்றது நான் ஒத்துண்டாகும். அவர் சொல்றது பாதி மாற்றம் சாஸ்திரம் சொல்றதுல எனக்கு வேண்டியது மாத்திரம் அடிக்கிறேன், வேண்டாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது நியாயமா இருக்காது அப்படிங்க. அதே மாதிரி வேற ஒரு கேள்விக்கு சமாதானம் இந்த திருநாமத்தில் இருக்கு. பிரதோஷ காலத்துல மௌன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பேசக்கூடாது அப்படின்னார். பேசக்கூடாதுன்னா எதுவுமே பேசக்கூடாது, சகசனாவும் கூட சொல்லக்கூடாது, பகவான் நாமங்கள் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு பார்ப்போம் முன்னாடி. இது சில பேருக்கு சரிப்படுறதில்லை. அதற்காக நிச்சயம் சொல்றவன் அன்னைக்கு பிரதோஷத்தில் சொன்னா என்ன தப்பு? ஏன் கூடாதுங்கிறான். பகவன் நாம சொல்றவன் ஏன் கூடாதுங்கிறான். கைங்கரியம் தானே பண்றோம். நான் கைங்கரியம் பண்றத எப்படி தடுக்க முடியும்? நான் வேற ஏதாவது உபயோகத்தை காரியம் பண்ணா அது சாஸ்திரம் நடக்கலாம். ஆனா பகவத் கைங்கரியம் பண்றேன், நாம் சொல்ல போறேன், இல்லை ஏதோ சோத்திரங்கள்லாம் சொல்ல போறேன், அதே எப்படி பிரதோஷ காலத்தில் கூடாதுன்னு சாஸ்திரம் தடுக்கும் என்று கேள்வி கேட்கும். இப்படி தடுத்தா கைங்கரியம் செய்யக்கூடாதுன்னு தடுத்ததா இருக்கு. கைங்கரியம் தானே முக்கியம்.
அதுவும் இல்லாமல் கைங்கரை நடுவில் நின்று போயிடுது. பிரதோஷ காலத்தில் கிட்டத்தட்ட 3 மணிக்காலம் மௌனம் இருக்காங்கன்னா 3 மணிக்காலம் எந்த கைங்கரியுமே நடக்காது. என்ன கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லப்படுறது, கோயிலுக்கும் போகக்கூடாது, சாமி சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா மௌனம், மௌனத்தில் வெறுமை இருக்கணும் அப்படின்னா நம்ம கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மௌனமாக இருக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கைங்கரியத்தை தடுக்கலாமா? தொடர்ந்து கிடைக்கிற கைங்கரியத்தை நடுவில் தடுக்கிறதா இன்னும் ஒரு கேள்வி வர அதுக்கு சமாதானம் சொல்கிறார் சுவாமி தேசியம். பிரதோஷ காலத்தில் அவிச்சின்னமான கைங்கரியம் கிடைக்க முடியாமல் போடுறது, அந்த கால பிரக்கையில் இருக்கிறவன் காசாக அவிகவனம் உபாதானம் வித்யா சுவாத்தியாயம் யோகம் வந்து பண்ணிட்டு இருக்கவன் நடுவில் 3 காலத்தில் எதையுமே செய்ய முடியாது போடுறதுன்னா அவன் தொடர்ந்து கிடைக்கிற கைங்கரியம் இல்லாத போடுறதுன்னு கேள்வி வரும்போதும் சுவாமி வந்து சாதிக்கிறார். இல்லைன்னு கேட்டால் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க முடியனால அதுதான் கைங்கரியம். கைங்கரியம் தான் என்ன அப்படிங்கிறதா, பகவானுக்கு கிங்கரனா இருந்து சேவை செய்யறது. கிங்கரன்னா வேலைக்காரன் அர்த்தம். கிங்கரோமி அப்படிங்கிறானா, நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு செய்யறான். இப்போ கைங்கரியம் செய்யறான் அவன் எஜமானுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கைங்கரியம் செய்யணும், இவனுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடாது. அவருக்கு என்ன தெருவுள்ளவோ அதை தெரிஞ்சு செய்வேன் தவிர நான் இதுதான் செய்வேன் முடிஞ்சா நீ வாங்கிக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் கைங்கரியம் இல்லை. இதை பகவானுக்கு என்ன தெருவுள்ளம் அப்படிங்கிறதா, சாஸ்திரத்துல பகவானே சொல்லி வச்ச சாஸ்திரத்துல பிரதோஷ காலத்துல மௌனம் இருக்கணும் அப்படின்னு இருக்கப்படினால அதுதான் பகவான் தெருவுள்ளம். இதயத்த வைதிகா புதிய கம்பீர மனோனு காரினா அப்படிங்கிற ஆள வந்தார் வேதம் எல்லாம் உங்களுடைய திருவுள்ளம் தானே, உங்களுடைய கம்பீரமான மனசு தானேங்க. ஆனால் பிரதோஷ காலத்தில் மௌனம் இருக்கணும் அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்லிட்டோம் அது பகவானுடைய திருவுள்ளத்தை தான் சொல்றது. பகவானுடைய திருவுள்ளத்தை ஆலோசிக்கிறது தானே கைங்கரியம், நம்ம திருவுள்ளத்தை ஆலோசிக்கிறது கைங்கரியம் இல்லையே. அப்போ பிரதோஷ காலத்தில் மௌனம் இருக்கிறது தான் கைங்கரியம். பிரதோஷ காலத்தில் மௌனம் இல்லாமல் நான் இதை சொல்லுவேன் அதை சொல்லுவேன் அப்படின்னா அது அகிருத்தியான சகரணம் அப்படிங்கிற ரீதியில் அவசாரமாக தான் முடியுமே தவிர அது கைங்கரியமாக முடியாது. அதனால பகவான் சேவை நடுவில் நெடுபோட்டே சொல்ல முடியாது, ஏன்னா மௌனங்கிறதா அப்போ பகவத் சேவை, மௌனங்கிறதா பகவத் கைங்கரியம். ஆசிரத்தில் சொல்லியிருக்கிற செய்யறது தான் பகவத் கைங்கரியம். பகவத் கைங்கரியங்கள்ல இதெல்லாம் பகவானுடைய கட்டளைகள்ல ரெண்டு இருக்கு, சிலதெல்லாம் பிரவிற்த்தி விஷயங்கள், சிலதெல்லாம் நிவர்த்தி விஷயங்கள். சிலதெல்லாம் செய் அப்படின்னு சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கும். இது நிவர்த்தி விஷயமான கட்டளை, எதையுமே செய்யக்கூடாது மௌனமா இருக்கணும் அப்படிங்கிறது. மௌனம்னா என்னன்னா பேசாம இருக்கணும், பேசக்கூட கூடாது வாயில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறவன் இது நிவர்த்தி விஷயமா இருக்கு. அதனால பிரவிற்த்தி விஷயமான கட்டளையும் அதே மாதிரிதான் நிவர்த்தி விஷயமான கட்டளை. அதனால மௌனம் இருக்கிற அப்படினால பகவத் ஆத்யா பாலம் நடந்துருக்கு, திருவாண்டிய கைக்கரியும் நடந்துருக்கு அப்படின்னா இப்படிதான் பெரியவாள் எல்லாரும் பல பேர் இன்னைக்கும் மகாபிரதோஷ மௌனத்தில் இருக்கிறார் பல பேர் உண்டு. அது ஆச்சாரியர் சொல்லிட்டு சங்கல்பம் எடுத்து சீபகதாஜ்யா சீமன் நாராயண் பிரீ தீர்த்தம் அப்படின்னா சீபகதாஜ்யா சீப பகவத் பிரீ தீர்த்தம் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணிக்கிறார். ஸ்ரீ பகவதாஜ்யா எந்திரமானுடைய கட்டளைப்படி பகவத் பிரீ தீர்த்தம் எந்திரமானுடைய பிரீதிக்காக அப்படின்னு சொல்லி தான் மௌனத்துக்கு சங்கல்பமே இருக்கு. ஆனால் பகவானுடைய ஆஜ்யம் இது, பகவானுடைய பிரீதி இதனால் கிடைக்கக்கூடியது. விஷயம் தெரியாதவன் தான் ஐயோ எனக்கு கைகரியை விட்டு போடுறது நான் எப்படி மௌனம் இருப்பேன் அப்படின்வான். இயற்கை சாஸ்திரம் சகஸ்திரம் அவங்க சொல்லக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குவான், பகவான் நாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குவான் அப்படின்னு அவன் தான் கேட்டுருப்பான். ஏன் அப்படின்னா இப்போ சாஸ்திரம் சொல்லிட்டோ அப்போ பின்பற்ற வேண்டிய கடமை எல்லாருக்கும் உண்டு. முன்னாடியே சொன்னா மாதிரி அர்த்தங்கரத்தையும் அப்படின்னா பாதி ஒட்டு பாதி ஒட்டுக்கம் இருக்கும் பேர் பகவான் இருக்கார் அப்படிங்கிறதையும் சகசனாவன் சொன்னால் பகவானுக்கு திருப்தி வரும் அப்படிங்கிறதையும் சகசனாவன் சொல்றது உத்தமமான விஷயம் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் தானே நமக்கு சொல்லி கொடுக்குறது. அந்த சாஸ்திரம் தான் சாஸ்திர சாஸ்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. அப்போ வந்து நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சாரட்சியம் இல்லை, நல்லது இல்லை. சாஸ்திரத்தை முழுவதையும் ஏற்றுக்கணும், எனக்கு வேண்டியதை மாத்திரம் ஏற்றுக்குவேன் வேண்டாததை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு பல பேருக்கு தான் இருக்கு.
சாஸ்திரங்கள்ல எத்தனையோ நியமங்கள் இருக்கு, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது நிறைய இருக்கு, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. அத நிறைய பேர் ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்லை. சிலதெல்லாம் காலத்துக்கு ஒத்துக்காது அப்படின்னும், சிலதெல்லாம் இந்த தேசத்துக்கு ஒத்துக்காது அப்படின்னும், சிலதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னும், இந்த மாதிரியான சாக்கு போக்கு சொல்லிட்டு சாஸ்திர நியமங்களை மதிக்கும் அட்ல மதிக்காம இருக்கும்போது அப்ப சாஸ்திரத்தை பரிபாலனம் பண்றதாகாது. பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறத மாத்திரம் ஒத்துக்கிறோம், ஆனா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது பரிகாசம் பண்ற சுவாமி தேசிகன். ஏன்னு கேட்டா பெருமாள் இருக்காருங்கிறது சாஸ்திரம் தானே சொல்லிட்டு அவன் சாஸ்திரத்தை ஒத்துக்கிறியா இல்லையாங்கிறான். இதட்ட பெருமாள் இருக்காருங்கிறது அவனுக்கு ஏற்படாது அப்படிங்கிற அந்த ரீதியில மௌனமா இருக்கிறதுங்கிறது பகவத் கைங்கரிய ரூபமான பதினால பிரதோஷ காலத்துல மௌனம்தான் பகவத் கைங்கரியம், மற்றதெல்லாம் பகவத் கைங்கரியமாவே ஆகாது அப்படின்னு ஆச்சு. அதனால மௌன பிரியா சமாயாசித் நிராசகா, மௌனத்திரியினாலே நடுவில் கைங்கரியம் விட்டு போறது என்று சொல்வதை மறுத்தவர் என்ன அர்த்தம். மௌனத்து மௌனம் இருந்தா கூட அவிச்சின்னமாக தொடர்ந்து விட்டு போகாமல் கைங்கரியம் நடத்தும். ஏன்னா மௌன காலத்துல மௌனமே தான் கைங்கரி. அடுத்ததெல்லாமும் இதே மாதிரி பிரதோஷ நரசிம்ஹாங்க ஹரி தரிசன பாசக, பிரதோஷத்தில் ஸ்ரீ நரசிம்மன் தவிர வேற ஹரிமூர்த்தியை சேவிப்பதை தடுத்தவர். இது ஒரு விஷயம். ந பிரதோஷே ஹரி உபசியேன்னு வசனம் ஸ்பஷ்டமா இருக்கு, பாஞ்சரத்த சமிதியில் இருக்கு. பிரதோஷ காலத்துல பகவானை சேவிக்க கூடாது, ஹரியை சேவிக்க கூடாது அப்படின்னு நிச்சயமே பெருமாள் சேவிச்சுன்னு வரவன். ஒரு நாள் கூட தவறாமல் சாயங்காலம் பெருமாள் சேவிக்கிறவனா இருந்தா கூட, கோயிலுக்கு போய் பெருமாள் ஜெயிக்கிறவா இருந்தா கூட, பிரதோஷ காலத்துல ஹரி பசி பெருமாளை சேவிக்க கூடாது, அதனால பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறபடினால அந்த சாஸ்திரத்தை பின்பற்றணும். நீ அந்த கேள்வி வரும், அதான் நிச்சயம் போடனே இன்னைக்கு பெருமாள் சேவிக்கிறப்ப யாராவது கூடாதுன்னு சொல்லுவானா அப்படின்னு உணர்ச்சியா கேள்வி எல்லாம் கேட்காமல் சாஸ்திரம் சொல்றதில் விசுவாசத்தோடு கூடியும் பக்தியோடு கூடியும் பகவானுடைய ஆஜ்ஞையை புரிஞ்சுருக்கணும். நமக்கு எது கூடுங்களோ சாஸ்திரம் இல்லைங்களோ அது செய்யணும், எது கூடாதுன்றதோ அது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விசுவாசம் வேணும். ஆனா இது ஒரு விஷயம் என்ன கேட்டா, நப்பிரதோஷே ஹரியும் பசியது நரகேசரினம் வினா அப்படின்னு வச்சனம் இருக்கு. பெருமாள் செய்திக்க ஹரியை செய்திக்கக்கூடாது, அதான் விஷயம் தவிர நரசிம்ம பெருமானுக்கு பிரதோஷ காலம் மிக விசேஷம். அவர் அவதாரம் பண்ணதே பிரதோஷ காலமான அப்படினால மகாபிரதோஷ காலத்துல ஸ்ரீ நரசிம்ம ஆராதனமே நடக்கும். ஆனால் நரசிம்மனை சேவிக்கலாம், வேற எந்த ஹரி பகவானையும் சேவிக்க கூடாது. அதையும் ஹரி தான் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது அப்படின்னால நரசிம்மனை சேவிக்கலாம், வேற கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் சேவிக்கக்கூடாது நினைக்கிறது. இதுலேயும் நம்மளுடைய புத்தி சாத்துரியத்தையோ இல்லை உணர்ச்சியையோ பிரதானமாக வைக்காமல் சாஸ்திரத்தையும் விஸ்வாசத்தையும் இந்த ரெண்டுமே வச்சு வரக்கூடிய பக்தியையும் பிரதானமாக வச்சு பார்த்தால் பிரதோஷத்தில் பெருமாள் சேவிக்கக்கூடாது. நான் விஷயம் தவிர அதுவும் பெரியவான அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கும். அதனால பிரதோஷ நரசிம்ஹான்ய ஹரி தரிசன பாசக, பிரதோஷ காலானுஜாத ஸ்வகிருஹாச்சாவலோகன, பிரதோஷ காலத்தில் தன் கிரகத்து அச்சாமூர்த்தியை சேவிப்பதை அனுமதித்தவர். ஏன்னா பிரதோஷம் பிரதோஷம் சொல்றது மகாபிரதோஷத்தை, அதாவது திரையோதிசி இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய மகாபிரதோஷ காலம். என்னென்ன சாதாரண பிரதோஷம் ஒன்று இருக்கு சதுர்த்தி சப்தமிலாம், அது இங்க குறிப்பிடல, மகாபிரதோஷத்தை தான் குறிப்பிடலாம். அதனால அந்த விஷயத்தை அது என் தெளிவுபடுத்தும். மகாபிரதோஷ காலத்தை நரசிம்மனை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாது. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டால், மகாபிரதோஷ காலத்துல சங்க ஆத்து பெருமான் சேவிக்கலாமா, நிச்சய சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஆத்து பெருமான வந்து சேவிக்கிறேன்
இது ஒரு வழக்கம். சாயங்கால வேலையில பெருமாளை சேவிச்சு பெருமாளுக்கு சாப்பிட்டு வச்சு எல்லாம் அப்படி முன்னாடியே பார்ப்போம். பெருமாளை சேவிக்க கூடாது அப்படின்னா ஆத்து பெருமாளையும் சேவிக்க கூடாது, அகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சேவிக்க கூடாதுன்னா அப்படி இல்லை. கோயிலுக்கு போய் சேவிக்க கூடாதுங்கிறதுதான் கிருஹாஷ்டா, தன்னுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி சேவிப்பதை அனுமதிப்பவர். அகத்தில் இருக்க அர்ச்சாமூர்த்தி எப்பவுமே சேவிக்கலாம், பிரதோஷ காலத்திலும் சேவிக்கலாம். என்ன என்ன கேட்டால் ஆலயத்தில் போய் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றதே தவிர அகத்தில் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அதுவே ஒரு விஷயம் இருக்கு, ஆலயத்தில் நாம போய் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லலாம். யாருமே ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அர்ச்சகர்கள் போயா அப்படி பார்த்தா பிரதோஷ காலத்தில் இட்டு கூட்டணும்னு ஆகும். கோயிலில் சாயம் பூஜை என்னென்ன வந்து அதெல்லாம் நடக்கணும். சாயங்கால வேலையில் கதவுக்காரர்கள் சாயங்கால வேலையில் விளக்கேற்றி சாயங்கால வேலையில் என்னென்ன பூஜை எல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும். திருவாராதனம் எல்லாம் பெருமாள் ஆராதனம் செய்கிறவர்களுக்கு கோயிலில் உட்டு நிற்க முடியாது. பிரதோஷ காலத்துக்கு அவ போய் திருவாராதனை எல்லாம் பண்ணலாம், அவர்கள்லாம் சேவிக்கலாம். ஆனால் நாமெல்லாம் போகக்கூடாதுன்னு இதெல்லாம் என்ன விவசாயம் அப்படின்னு கேட்டால் அழகாக அவங்க சொல்லியிருக்க அவளுக்கு அதுதான் கிரியை. திருவாராதனம் பண்ணுறவாளுக்கு கோயிலில் திருவாராதனம் பண்ணுறவாளுக்கு அவளுக்கு நித்தியா புஷ்டார்த்தம் செய்யும், அதனால் அவரை விடாத பண்ணணும். நமக்கு நம்மாத்திரம் சந்தியாவதனம் பண்ணி நம்மாத்திரம் அவுபாசனம் பண்ணி நம்மாத்திரம் வைஸ்வரியாகவும் நம்ம பெருமான போய் நம்ம போய் செய்யிக்கிறது நமக்கு நித்தியா புஷ்டம், ஆனால் நாம் இதை செய்திக்கலாம். ஆனால் கோயில் கோயில் செய்யக்கூடாது. சொல்கிறீங்க சர்வதா பூஜ்யா அப்படின்னு வசனம் இருக்கு அப்படின்னால தன்னுடைய கிரகத்திலே எப்போவுமே அவன் சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு இருக்க அப்படின்னால பிரதோஷ காலத்திலையும் தன்னகத்தில் பெருமாள் சேவிக்கிறான், கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கின்றது. ஆனால் கோயிலில் கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சகர் முதலானவர்கள்லாம் கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கலாம் அப்படின்னு வரைக்கும் இதுக்கு அர்த்தமாச்சு. அடுத்த திருநாவும் மத்தியராத்திரி ஸ்வகிருஹே சர்வதா பூஜ்யா அப்படிங்கிறபடினால தன்னுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமானை இப்ப வேணாலும் ஜெயிக்கலாம். சர்வதா சேவியாக இருக்கப்படினாலும் இப்ப வேணாலும் பெருமான் ஜெயிக்கலாம், மாத்து பெருமாள் காத்தாலும் ஜெயிக்கலாம், சாயங்காலம் ஜெயிக்கலாம், பிரதோஷ காலத்திலும் ஜெயிக்கலாம் அப்படின்னா ஆச்சு. சரி, அப்படியானா மத்தியராத்திரியில் ஜெயிக்கலாமாண்ணா, ராத்திரி 12 மணிக்கு வந்து நான் ஆத்திபுரமான சேமித்து விளக்கு வச்சு சாசனாவும் சொல்கிறேன் ஆரம்பிக்கலாமா, அது கூட அதனால காலக்கட்ட காலத்தில் போய் பெருமாள் உபசிரமம் பண்ணக்கூடாது. அவருக்கு சயனம் ஆச்சுன்னா அப்புறம் காத்தலானாதான் அவருக்கு சுப்பிரவாதம் வரும். நடுவில் போய் நான் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. அதனால மத்தியராமரை நெசிச்சேன், தன்னுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளாக இருந்தால் கூட மத்தியராத்திரத்தில் தன் கிரகத்து அர்ச்சாமூர்த்திக்கு பூஜனம் செய்வதை மறுத்து தவறுன்னு அர்த்தம். மத்தியராத்திரி அப்படின்னா நடுராத்திரி, நடுராத்திரினா 12 மணிக்கு அப்படின்னு வச்சுக்கோம். அதுக்கு முன் ஒரு நாளையும் பின் ஒரு நாளையும், அதாவது கிட்டத்தட்ட 11:30 to 12:30 வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு உட்கார்ந்த காலம் தான் வருது இந்த மத்தியராத்திரி காலம். இந்த சமயத்தில் போய் நடத்திட்டேன் அப்படின்னு சாசனம் வந்துள்ளேன் அப்படின்னா அவருக்கு ஆராதனம் பண்ணுவேன் அப்படின்னும் இன்னும் ஆரம்பிக்கக்கூடாது. அது அக்காலம், கெட்ட காலம் அது. அந்த சமயத்தில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அது நமக்கே தூங்க வேண்டிய காலம் அது. சொல்கிறே சர்வதா செய்தியாக தன் அகத்து பெருமாளை எப்பவுமே சேவிக்கலாம், அதனால் பிரதோஷ காலத்திலையும் சேவிக்கலாம் சொன்னதை வச்சுட்டு யாராவது நான் மத்தியராத்திரியும் சேவிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு போறானேங்கிறதுக்காக அது அபச்சாரம் ஆயிடும். பெருமாள் கிட்ட அந்த அபச்சாரத்தை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இதையும் கவனிச்சு சொல்ற மத்தியராத்திர தன்னகத்து மூர்த்தியை கூட சேவிக்கக்கூடாது. மத்தியராத்திரோபராதி காலாவஜ்ஞா ஜனாதிகா
இதே மாதிரி தேராத்திரியில உபராதம் வந்தால் என்ன பண்றதுன்னா, உபராதம்னா கிரகணம், சந்திர கிரகணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ராத்திரி தான் சந்திர கிரகணம் வரும். அப்ப கிரகண ஆராதனங்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மத்தியராத்திரியில சந்திர கிரகணம் வந்ததுன்னா இப்போ மத்தியராத்திரியில் தான் ஆராதனம் பண்ணணும். கிரகண சமயங்கள்னா ஸ்நானம், ஆராதனம், ஜபம், தர்ப்பணம், தானம், இதெல்லாம் விசேஷமான காரியங்கள். அந்த சமயத்துல பல பலனை கொடுக்கும். பொதுவா ஜபமானது விசேஷமா இருந்தா கூட கிரகண காலத்துல பண்ற ஜபம் ரொம்ப விசேஷம், பலன் அதிகம். பொதுவா தானமானது நல்ல தர்மம் இருக்கா கூட கிரகண காலத்துல பண்ற தானமானது விசேஷமானது, பல மடங்கு பலன் அதிகம். அது மாதிரி ஸ்நானம் அப்படின்னும் அர்ச்சனம், பெருமானுக்கு திருவாராதனம் அப்படின்னும் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கான். அப்போ கிரகண காலத்துல பெருமானுக்கு திருவாரம் பண்றது விசேஷம் சொல்லும்போது மத்தியராத்திரியில திருவாரம் செய்யக்கூடாதுன்னா அப்ப மத்தியராத்திரியில கிரகணம் வந்தா என்ன பண்ணுது? அதே மாதிரிதான் சீ ஜெயந்தி கூட, சீ ஜெயந்தி திருவாராதனம் முக்காவாசி மத்தியராத்திரியில தான் வரும். ஸ்ரீ ஜெயந்திக்கு வரப்பொழுது ஸ்ரீ ஜெயந்திர கிருஷ்ணா அவதாரம், பெருமாள் திருவாராதனம் பண்ணோம். அப்போ பெருமாள் அவதாரம் பண்ண அதே லக்னத்துல, கண்ணன் அவதாரம் பண்ண அதே லக்னத்துல திருவாராதனம் பண்ணா விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. கண்ணன் அவதாரம் பண்ணது விருஷப லக்னம், அது கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே தான் வரும். அது மாசத்துல மனசுல மாறும், அது இல்லை கூட மத்தியராத்திரியில் தான் முக்காவாசி வரும். அது சந்திரோதய காலம் தான் கிட்டத்தட்ட அதுக்கு காலமா இருக்கும். அஷ்டமியில சந்திரோதய காலம் அப்படிங்கிறது 11 மணிக்கு மேலே தான் வரும். அது பெரும்பாலும் அப்படி வரும், சில சமயம் ஒண்ணு ஒண்ணு வரும். ஆக அந்த லக்னம் பார்த்து கண்ணனுடைய அவதார தினத்துல அந்த திதி, அஷ்டமி திதி, அந்த நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் பாக்குற மாதிரி அந்த லக்னம், விதவ லக்னம் அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த திருவாராதனம் விசேஷமா பண்ணுவாங்க. அது வரைக்கும் உபவாசம் இருப்பான். அப்போ மத்தியராத்திரத்துல பண்ணக்கூடாதுன்னா ஸ்ரீ ஜெயந்தி ஆராதனம் எப்படி பண்றது, கிரகண ஆராதனம் எப்படி பண்றதுன்னு கேள்வி வரைச்ச மத்தியராத்திரியும் கிரகணம் முதலிய காலத்தில் அர்த்தனம் முதலியவற்றை விடக்கூடாது என்பதை ஏற்றவர் அதெல்லாம் பண்ணணும். இது விசேஷம். மத்தியராத்திரியில் பெருமாள் செய்யக்கூடாதுன்னு பொதுவாக இருந்தா கூட சிலதெல்லாம் விசேஷமா இருக்கும். கிரகண காலங்கிறது விசேஷமானது, இத்தனை எக்ஸாமிஷன் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதுவும் இருக்கு. கிரக காலம் விசேஷம், சீதைங்கிறது விசேஷம், எப்போதான வரக்கூடும். ஆனால் விசேஷ விதி இருந்தா அதை அனுசரித்து சாமானிய விதியை சுருக்கிக்கணும். சுருக்கினா என்ன இருக்கும், கிரகணம் தவிர ஸ்ரீ ஜெயந்தியை தவிர பாக்கி சாதாரண நாள்களில் மத்தியராத்திரியில பெருமாள் சேவிக்க கூடாது, அதற்கு பெருமாளை கூட சேவிக்க கூடாது அப்படின்னு அர்த்தமாகும். கிரகணம்ங்கிறத நிமித்தம், கிரகணம் வர்றதுனா நைமித்தி, ஒரு நிமித்தம் இருந்தா வந்தா அது பண்ணணும், பண்ணக்கூடாது. விசேஷ விதி இருக்கு, விசேஷ தினங்களுக்கான விசேஷ விதிகளை விசேஷமா நம்ம கடைபிடிச்சோம். பொது விதிகளை அது கேட்ட மாதிரி சுருக்கிக்கணும். இதனால எல்லா இடத்துலயுமே ஆஸ்பத்திரம் இல்லை, சட்டத்தில் போனாலும் அப்படிதான், எங்க போனாலும் அப்படிதான். அதனால சேவித்தல், அர்ச்சனம், நிவேதனம் முதலானது கிரகணம் சீகரிக்க ஆகிய நாள்கள்ல மத்தியராத்திரை செய்ய வேண்டி வந்தால் செய்யலாம். அதை தவிர வேற எதுவும் மத்தியராத்திரியில செய்யக்கூடாது. ஏன்னா இன்னைக்கே மத்தியராத்திரத்துல திருமணம் செய்ய கூடாது. சர்வகால ஹரிதரிசன, இது அதுக்கு மேல விஷயம். அப்பவாதம், அப்பவாதத்துக்கு அப்பவாதம், அதுக்கு மேல அப்பவாதம் சாப்பிட்டம் போகும். அப்பவாதம் தமிழ் அப்பவாதம் இல்லை, அப்பவாதம் மறுப்பு இருக்கும். ஒரு விதி, ஒரு கட்டளை ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு மறுப்பு, அந்த மறுப்புக்கு மறுப்பு, அந்த மறுப்புக்கு மறுப்புக்கு மறுப்பு இல்லை போகும். இதான சட்டங்களும் இருக்கு. அதனால தானே சட்டத்தில் பிரச்சனை என்ன வருது, எப்படி வைக்கணும் மாட்டதுன்னு தெரியல. அப்படிதான், அதனால அந்த வியாக்கியாரம் வந்துட்டு அபிப்பிராய பேதங்கள்லாம் வருது, சம்பிராய பேதங்கள்லாம் வருது, அதுக்கு காரணம் தான். ஏன்னா எல்லாருக்குமே சாஸ்திரம் பொதுவானதுதான். அந்த சாஸ்திரத்தை பார்க்கும்போது அது அதனுடைய மறுப்போ, அதனுடைய மறுப்போ, அதனுடைய மறுப்போ அப்படி கொண்டே இருக்கும்போது
அது வியாக்கியானம்ன்றது அபிப்பிராயம் வேணும் என்றால் சம்பிரதாயம் வேற வேறையா இருக்கு. சிடிஎம்பியில ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு, ஏகாதிசியில பல சம்பிரதாயங்கள் இருக்கு. காரணம் என்ன கேட்டா வியாக்கியானத்தை வித்தியாசம். இப்ப என்ன கேட்டா அடுத்த பிரச்சனை என்ன கேட்டா ஆஸ்தானத்த ஹரி, அதுல பெருமாள் உற்சவத்துல பெருமாள் வெளியில இருந்தான் நிச்சயம் வர மத்தியராத்திரி அவரை பிரதோஷ காலத்துல ஜெயிக்கலாமா, அவங்களுக்கு போய் ஜெயிக்கல. ஆனா எங்காத்து வாசல பிரம்ம உற்சவமா இருந்த பிரம்மோற்சவம் நடக்கிறது, பிரம்மோற்சவத்து நடுவில் ஒரு நாள் பிரதோஷம் வருது மகாபிரதோஷம். அன்னைக்கு பிரம்மோற்சவத்தை பெருமாள் ஆற்ற பொறுப்பாடு வந்து ஆத்து வாசல வர நிச்சயம் இன்னைக்கு மகாபிரதோஷம் நான் பெருமாள் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கணுமா, இல்ல அந்த பெருமாள் ஜெயிக்கணுமா? இன்னைக்கு மத்திய ராத்திரியில உற்சவம் நடக்கிறது நிச்சயம், சே உற்சவம் எல்லாம் விசேஷம் மத்திய ராத்திரி வரைக்கும் இருக்கும். மத்திய ராத்திரியில பெருமாள் சேவிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் இல்ல அந்த பெருமாளை சேவிக்கணுமா, இதனால கேள்வி எல்லாம் வருது. அதுக்கு சமாதானம் சொல்ற ஆஸ்தானஸ்தா சதா சேவியா, ஆஸ்தானே சதா சேவி, ஆஸ்தானத்தில் இருக்க பெருமானை எப்பவுமே செய்யுது. ஆஸ்தானம் உற்சவத்தில் பெருமாள் வெளியில வந்து எழுதுக்கிறது ஆஸ்தானம், மூலஸ்தானம் அஸ்தானம்னு ரெண்டு, மூலஸ்தானம் தான் ரெண்டு வந்து மூலஸ்தானத்துல இருக்கிற பெருமாள் சேவிக்கிறதுக்கு தான் இத்தனை நியமங்கள், சந்தோஷ காலத்துல சேவிக்க கூடாதுன்னு அத்தியராத்திரியில் சேவிக்க கூடாதுங்கிறதும் மூலஸ்தானத்துல இருக்கிற பெருமாள் சேவிக்கிறது. ஆஸ்தானமா பெருமாள் வெளியில பொறுப்பாடு கண்டவள் வெளியில ஆஸ்தானத்துக்கு கேட்டார் அப்படின்னா அப்போ பிரதோஷ காலமா இருந்தாலும் சேவிக்கலாம், மத்தியராத்திரியா இருந்தாலும் சேவிக்கலாம், உற்சவம் தான் உச்சத்தை சேவிக்கணும், விசேஷமாச்சு நிச்சயம் இருக்க பெருமாள் இல்லையா அவர், அதனால பிரதோஷ காலத்துல அவர் சேவிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சச்சனம் இருக்கு. அதனால ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன எப்போது சேவிக்கலாங்கிற அப்படின்னால பிரதோஷ காலத்திலும் சேவிக்கலாம், ஆனா மூலஸ்தானத்தில் இருக்கும்போதுதான் பிரதோஷத்தில் சேவிக்கக்கூடாது, மத்திய காலத்தில் சேவிக்கக்கூடாது. உற்சவத்தில் பெருமாள் இருக்கும்போது எப்போ வேணா சேவிக்கலாம் அப்படின்னு கருத்து. இந்த மாதிரியாக பல விசேஷங்கள் இருக்கு. நமக்கு என்ன பெரிய பாக்கியம்னா இதெல்லாம் பெரியவாள் அனுஷ்டானத்துல இன்னுமே இருந்துட்டு இருக்கு, இன்னும் பல பெரியவர்கள்லாம் இதை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதோஷ மௌனம் சுவாமி தேசிகன்னு சொல்ற எந்திரமானார் முதலானவர்கள் மௌனத்தை அனுஷ்டானம் பண்ணியிருந்தார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். சீபாட்சிகார அனுஷ்டானத்தை பல இடங்கள் சுவாமி தேசியம் குறிப்பா சாதிக்கிற வழக்கம். அதுல பிரதோஷ கால மௌனத்தை சொல்லும் போது ஆனாகப்பட்ட பாட்சிகார சகல கைங்கறி மரணம்னு ஆசம் ஆசைப்பட்ட ஒளியின் காலவன்லாம் உடனாயம் பண்ணி வழியெல்லாம் அறிவு செய்ய வேண்டும் தான் அப்படின்னு ஆசைப்பட்டவர், சர்வதேச சர்வகால சர்வாவத்து சர்வவித கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷனுடைய அவதாரமா வந்தவர், நமக்கெல்லாம் கைங்கரிய ரசத்தை ஊட்டி வச்சவர், அவர் பிரதோஷ காலத்துல எல்லா கைங்கரியத்தையும் விட்டுட்டு மறுபடியும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுக்கு மேல வேற ஒன்றும் கேள்வியை கேட்க வேண்டாம். சிங்கமானாருடைய அனுஷ்டானம் எதுவும் அதை கொண்டதுதான் உச்சிதமா இருக்கும். அதனால சீவாட்சிகார அனுஷ்டானம் இது எப்படியானால் ரகசியத்திரை சாஸ்திரம் சொல்லும் போது சீவாட்சிகார வருந்தி எழுந்து நின்று ஜலாஞ்சலி செய்தார் அப்படிங்கிறார். சந்தியாவதனத்துல அர்க்கிய பிரதானம் பண்ணச்ச எழுந்திருந்து பண்ணணும் இருக்கு. வாட்சிகார தமது வித்யாசிய திசையில வயசான காலத்தில் எழுந்து நிற்க முடியாது இருக்கக்கூடிய காலத்துல கஷ்டப்பட்டு எழுந்திருந்து ஜலாஞ்சலி பண்ணார், அர்க்கிய பிரதானம் பண்ணார். என்ன குறிப்பு அப்படின்னா கர்மா விடாத பண்ணணும், எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம், நான் பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிறேனே எனக்கு என்ன அப்படின்னா நான் பெருமாளுடைய கோயிலில் போய் கைங்கரியம் பண்றேனே நான் இதுக்கு சந்தியாவந்தம் பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் அது மட்டும் இல்லை நிந்தினு செய்ய வேண்டிய கைக்கிட்டு நிந்தினு பண்ணணும், உட்காந்து செய்ய வேண்டிய கைக்கிட்டு உட்காந்து நான் கஷ்டப்பட்டு எழுந்து நிற்கிறா வரணும் அஜி பிரதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பாஷியாருடைய அப்படிப்பட்ட விசேஷமான கைங்கரிய பாலனத்தை ரகசியத்தை சார்பில் எடுத்து சாமி விஷயம் காமிச்சு விஜாப்த காலத்திலும் வருந்தி எழுந்து நின்று ஜலாந்திரி செய்தார் கைங்கரியத்தில் ஊற்றம். அதே மாதிரிதான் இங்கேயும்
எந்திரமான மௌனம் அனுஷ்டானம் பண்ணி இருந்த பிரதோஷ காலத்துல எந்திரமான மௌனம் இருந்து அந்த காலத்துல பிரசித்தமா இருந்திருக்கு. எத்தனை காலக்ஷேபங்கள் நடக்கும் கூடாது, எத்தனை சிஷியர்கள்லாம் வந்து சேமிச்சிருப்பார். அப்படிப்பட்ட எந்திரமானார் பிரதோஷ காலத்துல மௌனமா இருந்தார் அப்படின்னா அவருடைய கைங்கரியத்துல குறவு இல்லைங்கிறது காமிக்கிறார் அவரு. ஆனா ஓயாத கைங்கரியம் பண்றவர் அப்போ மௌன கைங்கரியம் பண்ணிட்டு அதனால இந்த மாதிரி சாஸ்திரங்கள் சொன்னதை எல்லாம் விரிவான அனுஷ்டானத்தை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. விரிவான அனுஷ்டானமானது இப்போ இனி வரைக்கும் நமக்கு அது கிடைச்சிருக்கு. உயிர்வானாருடைய அனுகிரகத்தாலையும் தேசியனுடைய அனுகிரகத்தாலையும் இன்னைக்கும் பிரதோஷ காலத்தில் கோவிலுக்கு போகாத நிறைய பேர் இருக்காங்க. நித்தியம் கோயிலுக்கு போவோம், ஆனால் பிரதோஷ காலத்தில் போக மாட்டான். அசுரம் இருக்கிறவா கூட பெருமாள் உற்சவம் புறப்பாடு அப்படின்னு நாங்கள் வருவோம். பெருமாள் சேவிக்க ஏன்னா நிறைய பார்க்கணும். அதனால மகாபிரதோஷ காலம், மத்தியராத்திரி காலம், கிரகண காலம், ஸ்ரீ ஜெயந்தி காலம் இது மாதிரி அந்தந்த காலத்துல என்னென்ன அனுஷ்டானங்கள் எல்லாம் சொல்லிருந்தாலும் அதை பெரியவா அனுஷ்டானத்தின்படி தெரிஞ்சிருந்தும் சாஸ்திரத்தின்படி தெரிஞ்சிருந்தும் அதை நாம செய்ய வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசியம் இத்தனை சாதிக்கிற ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சு அதை பிடிச்சி 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 அணைகிற அடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் தான் அடுத்தது ஆரம்பம். அடுத்தது சுவாத்தியாயம் யோகம் இதெல்லாம் பற்றி சொல்ல போற அஷ்டாங்கம் பத்தி ஆரம்பிக்கிறோம். இப்ப இது வரைக்கும் சுவாத்தியாயம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்ச நாலாவது அந்த கால பிரக்கிரியில நாலாவது சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்ங்கிறது பெருமாள் திருவாரூரமணி சாஸ்திரம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது. மந்திர ஜபங்கள் எல்லாம் பண்ணலாம், வேத பாராயணங்கள் எல்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் சாயம் சந்தியாவது எல்லாம் வந்தோம்னு சொல்லும்போது சாயங்கால வேலையில பிரதோஷ காலமாக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இத்தனை விஷயத்தை சொல்லி பகவத் கைங்கரியத்தை நமக்கு புரிய வச்சிருக்கேன். பெருமாள் தெருவுள்ளவோ அதை செய்யறது தான் கைங்கரியம் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்கேன். இனி அடுத்ததாக தொடர்ந்து யோகம் அஞ்சாவது பஞ்சகாலத்துக்கையில் அஞ்சாவது வரக்கூடிய யோகம்ங்கிறத அடுத்த திருநாமத்திலிருந்து பார்க்கலாம். கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.